ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே அதிகமாக விரும்பப்பட்ட ப்ராடக்ட் வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசணுங்கிறது தான் இந்த ஒரு வீடியோட நோக்கம்னு சொல்கிறேன். இதை ஏன்டா நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி பேசி முடிக்கும் போது நமக்கு ஒரு பிரிங் பேக் மெமரிஸே வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்டோட லைஃப் ஹிஸ்டரை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம காலையிலேருந்து எந்த சேனல்லேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் ஒன்று தான் வந்து காலையில் எழுந்துச்சு டீயோ இல்லை காஃபியோ குடிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஸ்நாக்ஸாக தொத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸ். ஸோ இந்த பிஸ்கட்ஸோட லைஃப் ஹிஸ்டரியை பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு வெளிநாட்டில் வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு பேக் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அது இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 102 இயர்ஸ்க்கு மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்குமே உலகத்தில் அதிகமாக செல் பண்ணப்பட்ட இந்த ஒரு பிஸ்கட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட 90s கிட்ஸோட ஃபேவரட்டான பார்லேஜி. இந்த பார்லேஜி அப்படிங்கிறது வந்து வெறுமனே பிஸ்கட்டாக மட்டும் இல்லாமல் இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டைலையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு பார்லேஜி பிஸ்கட்டை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போம், எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த கதை அப்படிங்கிறது. ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, அதாவது 1929 வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மும்பையில், அதாவது வந்து மும்பையில் பார்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரியை வந்து நடத்துகிறாங்க. அது வந்து ஜூகான் அப்படிங்கிறவங்களோட ஃபேமிலிக்காரங்க தான் வந்து இந்த ஃபேக்ட்ரியை வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. இந்த ஜூகான் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஜூகான் அப்படிங்கிறவங்க வந்து ஜெர்மனியில் வந்து கொஞ்ச நாள் வந்து வேலை செஞ்சுட்டு, அதாவது வந்து எப்படி வந்து இந்த பேக் பண்ணுற பிஸ்கட்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இந்தியாவுக்கு வராரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில். ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறது. ஃபேக்ட்ரினா நீங்கள் பெருசாலாம் யோசிக்க வேணாம், ஒரு சின்ன ஒரு சிறு தொழில் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ சிறு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே 12 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே இருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா இப்போ லேபர் அப்படிங்கிறவங்க ஒரு 2-3 பேர்லாம் இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு சின்ன ஒரு முயற்சியை ஆரம்பித்தது தான் இந்த ஒரு பிஸ்கட் கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெடி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1929 வந்து அதிகமாக பேசப்பட்டது குளுக்கோஸ் அப்படிங்கிறது தான். அதாவது வந்து இப்போ எப்படி காம்ப்ளன் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோமோ, அந்த சமயத்தில் வந்து பிஸ்கட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ விட்டமின்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அப்போ ஏகப்பட்ட கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்தாங்க. இந்த பிரிட்டானியா இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து உள்ளே வரும்போது ஏகப்பட்ட விஷயங்களை வந்து உள்ளே வச்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் ஒரு காம்படிட்டராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். என்றைக்குமே வந்து ஒரு பெரியவங்கள தான் காம்படிட்டராக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஓரளவுக்காச்சும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டை வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க பார்லே அப்படிங்கிற, பார்லே குளுக்கோஸ் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஆரம்பித்த உடனே வந்து இது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கல. ஏன் அப்படின்னா, இந்த மக்கள் வந்து இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே எல்லா பிஸ்கட்லேயுமே இருக்கிறனால எந்த பிஸ்கட் வந்து ஃபேவரட்டு இல்லை எந்த பிஸ்கட் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் தான் வந்து நம்மளோட பிஸ்கட்டை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணோம்னா நம்ம ஒரு யூனிக்கான ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, அப்போ வந்து மிகப்பெரிய கம்பெனிலாம் போட்டி போட்டிருந்த ஒரு காலத்தில் இவங்க எப்படி வர முடியும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ மிகப்பெரிய கம்பெனி எல்லாமே வந்து ஒரு எலைட் பீப்புளுக்கான கம்பெனியாக மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்கும்போது தொட்டு சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்காக மட்டும்தான் இருந்துச்சு அவங்களோட பிஸ்கட்லாம். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள மைண்ட் செட்டாக வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து அவங்களோட கம்பெனியில் சொல்கிறாரு. அதுபடி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்கட்ஸை வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பார்லேஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் மூளை முடுக்கில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு 100 பேர் ஒரு கிராமத்தில் இருந்தால் கூட அங்கே வந்து ஒரு பார்லேஜி பிஸ்கட் கேட்டோம்னா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மூளை முடுக்கு வரையுமே கொண்டு போய் சேர்க்குறாரு இவரோட ப்ராடக்ட்டை. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து இவர் என்னடா யூனிக்காக ஸ்டைல் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்லே குளுக்கோஸ் அப்படிங்கிற பேர்லேயே வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட டூப்ளிகேட் கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். 1982 இவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லே குளுக்கோஸ் அப்படிங்கிற இப்படி இருக்கிற இந்த பேரை வந்து ரீநேம் பண்ணி பார்லே ஜி அப்படிங்கிற பேரில் வந்து கொண்டு வராரு. ஸோ இது மீனிங் என்ன அப்படின்னா, பார்லே அப்படிங்கிற வந்து அந்த கம்பெனியோட பேர் ஜி ஃபார் குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கொண்டு வராரு. இது வந்து இவங்களுக்கு தனியான யூனிக்கான ஸ்டைலை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த கடையில் இருந்தாலும் பார்லே குளுக்கோஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க, பார்லேஜி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ இவங்களோட கம்பெனியோட லோகோ பார்லேஜியாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்க சமயத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம 90s வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். சார், டிவி வந்து அப்போ வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு எல்லா மக்களுக்குமே. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான்
கொண்டு வந்ததுதான் சக்திமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. சக்திமான் சொன்னோமே நம்மளுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற விஷயம், அது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய சீரீஸ் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும். சக்திமான கான்செப்ட் வைஸா ரெடி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்லேஜ் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. ஸ்பான்சர் பண்ணி இதே சமயத்துல வந்து இந்த பார்லேஜ் பிஸ்கட்டையும் வந்து செல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பண்ணுறாங்க. ஈவன் வந்து அந்த சத்தியமான கேரக்டரே பார்த்தீங்கன்னா இந்த பார்லேஜியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இருக்கிற ஹீரோவோட பவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வேணும் அப்படின்னா கூட பார்லேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது மூலயமா ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இந்த கம்பெனி வந்து அபரிமிதமான வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லலாம். உலகத்திலே அதிகமாக பேசப்படுற இல்லை அதிகமாக வந்து விரும்பப்படுற ஒரு ப்ராடக்டாக இருந்தது வந்து இந்த ஒரு பார்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பார்லேஜ் விரும்புகிறனாலேயே வந்து 2011 வந்து உலகத்துலேயே அதிகமாக செல் பண்ண பிஸ்கட் அப்படிங்கிற பேரை வந்து பார்லேஜ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த பார்லேஜ் பிஸ்கட்டில் இருக்கிற அந்த பாப்பா யார் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. பட் அதை வந்து எல்லாருமே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீரு தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த பாப்பா. அவங்க வந்து இந்த பார்லேஜ் கம்பெனியோட ஓனரோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணே வந்து அந்த பார்லேஜ் பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து கிளிக்கியது தான் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. பார்லேஜியோட ப்ராடக்ட் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்காக ரெடி பண்ண ஒரு பிக்சருங்க, அது ஒரு ஆர்ட் ஒர்க்கு, அது வந்து ஒரு 1960களில் வந்து ஒருத்தர் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபோட்டோவை தவிர இது வந்து அந்த ஓனரோட பொண்ணு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தான் 90s கிட்ஸோட மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து வெகுளித்தனமாக ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ இதுக்குன்னே ஒரு பெருமை பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா 4200 பிஸ்கெட்டை வந்து எவ்ரி செகண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை உலக லெவலில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 1 இயரோட வந்து பார்லேஜ் கவரை வந்து நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இந்த உலகத்தை 192 டைம் வந்து சுற்றி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் சொல்கிறாங்க. அப்படி என்றைக்குமே வந்து பிஸ்னஸில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே ஒரு தாட் இருக்கும் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது என்றைக்குமே வந்து உயரத்துலேயே இருக்காது, அது வீழ்ச்சியை கண்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் ஒரு கம்பெனி இந்த விஷயத்தெல்லாம் உடச்சி நான் வரண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்துச்சு அப்படின்னா அது பார்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பார்லேஜ் அப்படிங்கிற நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் தயாரிப்பேன், அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பேன், அதோட டேஸ்ட்டும் குணமும் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கான்செப்டை வந்து பர்ஃபெக்டாக வந்து கொண்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணி நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ அழகாக சேர்த்து நமக்கு வந்து ஏகப்பட்ட மெமரிஸை வந்து இந்த 90s காலகட்டத்துலேயும் 80s காலத்துலேயும் கொடுத்த அந்த ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்குமே இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிரிங் பேக் மெமரிஸ்ன்னு நினைக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட காலகட்டத்தில் இருந்த சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஐடியை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி ஏதாச்சும் பசங்க பேசணும் இல்லை டாபிக் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா பண்ணலாம். இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன்.